வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் இன்டர்லாக்கிங் பிளாக்கை வச்சு, காங்கிரீட் இன்டர்லாக்கிங் பிளாக்கை வச்சு நம்ம ஒரு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். தாராவரம் டு உடனப்பேட்டை ரோட்டில் தலவாய்ப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இந்த வீடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பில்டிங் இப்போ வந்து ஜன்னல் மட்டம் வரலாம் கொண்டு வந்திருக்கோம். சில் மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க்கான இடம், மெட்டீரியல்லாம் ஷிஃப்டிங் பண்ணி தான் கொண்டு வரணும். ஸோ அதுக்காகவே இந்த பிளாக்கை நான் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா டாப்பில் இந்த காடி இருக்குது. இந்த காடியில் எல்லா லைன்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த லைனில் ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இந்த பில்டிங் வந்து முழுக்க முழுக்க வந்து லோட் பேரிங்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் பக்காவான ஜாயிண்ட் நம்மளால் கொடுக்க முடியும். பார்த்திங்கன்னா தெரியும், இது இதுவும் அதே மாதிரி தான். அடுத்தடுத்த வால்ஸை வந்து ஜாயின் பண்ண முடியும். ஒவ்வொரு லேயர்லேயும் ஜாயின் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா இந்த கல் வந்து இந்த மாதிரி காடி எடுத்துகிட்டு அந்த கோடியில் உட்கார வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒன்று, அதே போல் இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கை வச்சு பண்ணுறதுனால காஸ்ட் எஃபெக்டிவாகவும் பண்ண முடியும். சிமெண்ட்டோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டோட இன்னர் ஃபேஸ் தான். இந்த ஜாயிண்ட்டை மட்டும், அதாவது இந்த ஜாயிண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ரௌட் பண்ணிட்டோம்னா, சிமெண்ட் வச்சு க்ரௌட் பண்ணிட்டோம்னா மேலேருந்து கீழே வரை ஒரே ஈவனாக தான் இருக்கும். ஸோ வந்து பிளாஸ்டிங் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. தாராளமாக நம்ம வந்து இது மேலே அப்படி பட்டி பார்த்துக்கலாம். இந்த இன்டர்லாக்கிங் பிளாக் வச்சு பண்ணுறது வந்து எல்லோரும் ஃப்ரேம் தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஃப்ரேம் அல்ல, இந்த இன்டர்லாக்கிங்கை வச்சுட்டு லோட் பேரிங் கூட நம்மளால் பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செமி லோட் பேரிங் டைப்பில் தான் பண்ணியிருக்கோம். கீழே பைல் ஃபவுண்டேஷன் போட்டு பெல்ட்டு பிளிந்துப்பி போட்டு அந்த பிளிந்துப்பி மேலே வால்சர் ரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட அப்டேட்டட் வீடியோ நம்ம இனி இந்த வேலை ஃபினிஷி காண பிறகால அப்டேட் பண்ணுவோம். பட் இது என்னென்னா, பலர் வந்து இப்போ நம்ம இன்டர்லாக்கிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டதுனால எல்லோரும் கேட்குற கேள்வின்னு கேட்டால் இது தாங்குமா, லைஃப் இருக்குமா, இது வந்து காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்னென்ன, நம்ம பில்டிங் கட்டுறதே ஸ்கொயர் ஃபீட்டு வந்து தப்புன்னு சொல்லி தான் நிறைய ஆதாரங்களோட வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம். ஸோ இந்த பில்டிங்கும் அதே கதை தான். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையில் எஸ்டிமேட் எல்லாம் போட முடியாது. வால்ஸ் வந்து எவ்வளோ வருதோ அவ்வளோதான் கல் பிடிக்க போகுது. ஸோ அந்த கல் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் கல் தேவைப்படுதுங்கிறத கால்குலேட் பண்ணினா தான் எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ கல் வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்த்துட்டு திருப்பி எங்கே நான் வந்து மேனுஃபேக்சர் நினச்சிட்டு எங்கிட்ட கூப்பிடாதீங்க. நான் வந்து இந்த இன்டர்லாக்கிங் பிரிக்கை வச்சு பில்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் நான். ஸோ வந்து வீடியோ போட்ட உடனேயே உடனே இன்டர்லாக்கிங்னு போட்ட உடனே அந்த நம்பரை பார்த்துட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். இன்னொன்று, இந்த பில்டிங் வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது அப்டேட்டட் வீடியோ நம்ம திருப்பி நம்ம போடுவோம், ஃபினிஷிங் ஸ்டேஜ் வீடியோ போடுவோம். இடையில என்கொயரிஸ் நிறையா பேர் உடலப்பேட்டை தாராபுரம் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்தவங்க இந்த பில்டிங் பண்ணுறதையும் கூட ஒரு தடவை வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள், எப்படி பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது ஒரு ஐடியாவாவது தெரியும். ஸோ இது நிற்குமா நிற்காதான்னு ஏகப்பட்ட கேள்விகள் சந்தேகங்கள் இருக்காங்க. ஸோ ஒரு கட்டடத்தை பார்த்தோம்னா ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லவா? ஸோ அதனால் போட்டிருக்கேன். ஸோ இது தலவாய்ப்பட்டினங்கிற ஊரில் நம்ம இந்த பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.